வணக்கம். தாய்வீடு நவம்பர் 2022. கட்டுரை ஆக்கம் மற்றும் வாசிப்பவர் போல் ஜோசப். வாடகை தாய் எனும் பதிலித்தாய் சரகேசி. இன்னும் சில ஆண்டுகளில் என் கருவறை காலியாக உள்ளது. வாடகைக்கு தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இங்கு கருவறைகள் வாடகைக்கு கிடைக்கும் என்று இதுபோன்ற விளம்பரங்கள் இனி வரும் காலங்களில் ஊடகங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆம், அண்மையில் ஒரு பிரபல திரைப்பட நடிகை வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகள் பெற்றுக்கொண்ட பின்னர் அதை பற்றிய விடயங்கள் பேசுபொருளாக மாறத் தொடங்கியுள்ளது. வாடகை தாய், பதிலித்தாய், கருசுமக்கும் தாய் நமது சமூகத்தில் ஒரு புதிய விடயம் அல்ல. நமது புராணங்களிலும் வேதங்களிலும் பைபிளிலும் இதேபோல முன்னுதாரணங்கள் உள்ளது. திருவிவிலியம் தொடக்க நூல் அதிகாரம் 16. ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தியிருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தபின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்டபின் அவள் கருவுற்றாள். இதேபோல 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த கல்பசூத்திரம் என்னும் சுவடிகளிலும் இதுபோன்ற விடயங்கள் ஆதாரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்மை அடைதல், குழந்தை பேறு என்பதெல்லாம் பலருக்கும் ஒரு பெரும் கனவாக உள்ளது. சிலருக்கு அது கைகூடாமல் போகிறது. இதனால் அந்த தம்பதிகள் சமூகத்தில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இதை போக்க அண்மை காலமாகவே மருத்துவ விஞ்ஞானத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அந்த குறை பெரும்பாலும் தீர்க்கப்பட்டு வருகிறது. பதிலித்தாய் என்பது ஒரு பெண் தனது கருப்பையில் இன்னொரு தம்பதிக்காக அல்லது ஒரு தனிநபருக்காக கருத்தரிப்புக்கு உள்ளாகி குழந்தையை பெற்றெடுப்பது. இவ்வாறு பெறப்பட்ட குழந்தையை குழந்தைக்காக காத்திருக்கும் பெறாத பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த கருத்தரிப்பு முறையில் வாடகை தாயின் கருமுட்டையே கரு உருவாக்கத்தில் உதவியிருந்தால் அவரே குழந்தையின் மரபியல் தாயுமாவார். அவருக்கு செலுத்தப்படும் விந்தானது குறிப்பிட்ட தம்பதிகளில் ஆணின் விந்து அல்லது வேறொரு ஆணிடமிருந்து பெறப்பட்டதாகவும் இருக்கலாம். அதே சமயம் ஒரு பெண்ணின் கருமுட்டையானது ஒரு ஆணிடமிருந்து பெறப்படும் விந்துடன் கருவூட்டப்பட்டு வாடகை தாயின் கருவறைக்குள் வைக்கப்பட்டால் அவள் கரு சுமக்கும் தாயாவார். குழந்தையை உருவாக்க இயலாத சட்டபூர்வமான பெற்றோரிடமிருந்து பெறப்படும் கருமுட்டையும் விந்தணுவும் கருவூட்டல் செய்யப்பட்டு வாடகை தாயின் கருவறைக்குள் செலுத்தப்பட்டு பிறக்கும் குழந்தைக்கும் வாடகை தாய்க்கும் மரபியல் தொடர்பு இருக்காது. பதிலித்தாய் அல்லது வாடகைத்தாய் முறைமையில் பல முறைகள் இருந்தாலும் முக்கியமாக 2 வகைகள் பொதுவாக வழக்கத்தில் உள்ளது. ஒன்று மரபுசார் பாரம்பரிய முறை, மற்றொன்று கற்பகால பதிலித்தாய் முறை. இதில் கருவை சுமக்கப் போகும் பெண்ணின் கருமுட்டையுடன் குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகும் அல்லது குழந்தைக்கு தகப்பனாகப் போகும் ஆணின் விந்துடன் அல்லது அவருக்கு குறைகள் இருக்கும் பட்சத்தில் வேறொரு கொடையாளியின் விந்துடன் கருக்கட்டல் செய்யப்பட்டு உருவாகும் முளையமானது தாயின் கருப்பையில் பதியம் செய்யப்படும். இது இயற்கையானதாக அல்லது பாலுறவு மூலமாகவோ செயற்கையான கருவூட்டல் மூலமாகவோ நடைபெறலாம். அடுத்தது கற்பகால பதிலித்தாய் முறை. 1986 முதல் இது நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த முறைமையில் வெளிப்புற சோதனைக்குழாய் கருவூட்டல் மூலம் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கருமுளையத்தை வாடகை தாய் சுமக்கப் போகிறாள். கருவானது தந்தையின் விந்துவையும் தாயின் கருமுட்டையையும் பயன்படுத்தி உருவாக்கப்படலாம். அல்லது தந்தையின் விந்தும் மற்றும் தானம் செய்பவரின் முட்டையும் பயன்படுத்தி உருவாக்கப்படலாம். அல்லது நன்கொடையாளர்கள் இருவரின் கருமுட்டையானது வாடகைத்தாயின் கருவறையில் வளர்க்கப்படலாம். வாடகைத்தாய் முறை செயற்படுத்துவதற்கு ஒரு தம்பதியருக்கோ அல்லது தனிநபருக்கோ பல்வேறு மருத்துவ ரீதியான பல காரணங்களை வகைப்படுத்தலாம். வயது ரீதியாக பிந்திய வயது அல்லது தாமதமாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள், மரபணு குறைபாடு உள்ளவர்கள், கரு உருவாவதற்கு உடலிலே எதிர்ப்புத்தன்மை உள்ளவர்கள், மீண்டும் மீண்டும் கருச்சிதைவு ஏற்படும் பெண்கள்,
பல காரணங்களால், குறிப்பாக அதிக உதிரப்போக்கு மற்றும் புற்றுநோய் கட்டிகள் காரணமாக கருப்பை அகற்றப்பட்ட நிலை. இயற்கையாகவே இனப்பெருக்க உறுப்புகளில் உண்டான மாறுபாடுகள் அல்லது மாற்றங்கள். கருப்பை அல்லது சினைப்பை போன்றவை இயற்கையிலேயே இல்லாமல் இருத்தல். பிறவியிலேயே ஹார்மோன்கள் மற்றும் பாலியல் உறுப்புகளில் உள்ள குறைபாடுகள். திருமணமாகாமல், தனிமையில், வாழ்க்கை துணை இல்லாமல் அல்லது தேடிக்கொள்ளாமல் தனக்குரிய மரபியல் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் நோக்கம் உள்ளவர்கள் மற்றும் ஓரினச் சேர்க்கையாளர்கள். இப்படி பலருக்கும் தங்கள் வாரிசுகளை உருவாக்கும் வரம் இதன் மூலம் கிடைக்குமென்றாலும், ஒவ்வொரு நாடுகளின் சட்ட முறைப்படி இதில் பல வேறுபாடுகளும் முறைப்படுத்தல் சட்ட விதிகளும் மாறுபடுகிறது. குழந்தையை விரும்பும் பெற்றோர்களும் அவர்களின் கருவை சுமக்க தயாராகும் பதிலித்தாயும் முறையாக சட்டபூர்வமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும். கர்ப்பத்தின் முதல் மாதத்தில் இருந்து பிரசவ காலம் வரை அதன் பின்னரான சில காலத்துக்கான மருத்துவ செலவுகளையும் குழந்தையை பெற விரும்பும் பெற்றோர் பொறுப்பேற்க வேண்டும். குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு அதனை பெற்ற தாய் பாலூட்ட அனுமதிக்க வேண்டும். சட்ட ஒப்பந்தங்களின்படி குழந்தையை விரும்பும் பெற்றோரிடம் பின்பு ஒப்படைக்க வேண்டும். பதிலித்தாய் தாயின் வயது 25 முதல் 35 வரை இருக்க வேண்டும். இதனை வாடகைத்தாய் ஒருமுறை மட்டுமே செய்ய அனுமதிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, பதிலித்தாயாக இருப்பவரின் உறவு முறை, இரத்த சம்பந்தம், அதற்கான பொருளாதார அன்பளிப்புகள், மருத்துவ ரீதியான காரணங்கள், அது தொடர்பான சட்டமுறைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. வாடகைத்தாய் மூலம் முதல் முதலாக 1985-86 இங்கிலாந்தில் முதல் பிரசவம் நடைபெற்றது. அதன் பிறகு பல நாடுகளிலும் இந்த முறையில் பலர் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்தியாவில் 1990 இந்த முறை நடைமுறையில் இருந்து வந்தாலும், அண்மை காலங்களில் மிக பிரபலமான இந்தி நடிகர்கள் அமீர்கான், பிரியங்கா சோப்ரா, ஷில்பா ஷெட்டி போன்றவர்கள் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டது வரலாறு. உலகத்திலேயே அதிகமான வாடகைத்தாய் முறை செயல்படுத்தப்பட்டு வருவது இந்தியாவில்தான். 2002 ஜப்பானிய தம்பதியர் குஜராத்தில் உள்ள ஒரு பெண்மணியை வாடகைத்தாயாக தேர்வு செய்து அவருக்குள் தங்கள் கருமுட்டியை வைத்து குழந்தை உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஜப்பானிய தம்பதியர் அவர்களுக்குள்ளான மனக்கசப்பு காரணமாக விவாகரத்து பெற நேரிட்டது. குழந்தைக்கு யார் பொறுப்பு என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. தற்போது அந்த வாடகைத்தாயே குழந்தையை வைத்து வளர்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மதத் தலைவர்கள், மதம் சார்ந்த கொள்கையுடையோர் இது தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள். பெண்ணின் பார்வையில், அவளின் மனநிலையில் தாய்மை அடைவதில் உள்ள சிக்கல்களுக்கு தெளிவான தீர்வை மதங்கள் முன்வைக்க தவறுகின்றன. கருவறை என்பது பெண்ணின் உடலோடு தொடர்புபட்டாலும், அதற்குள்ளாக விதை எனும் பதியம் போடுவதை தீர்மானிப்பது ஆணாக இருப்பதும், அப்படியானால் கருவறை முழுவதும் பெண்ணின் ஆதிக்கத்தில் இல்லை என்பதும் ஒருபுறம் உண்மைதான். உறவுகளுக்குள்ளே அக்கா தங்கையாக இருப்பவர்களும் பதிலித்தாயாக இருந்து குழந்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதும் பெற்றுக் கொடுத்து வாழ்வதும் பல சமூகங்களில் இன்னமும் நடைமுறையில் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிலேயே கருப்பை இல்லாத தன் மகளுக்கு தாயின் கருவறையில் மகள் மற்றும் மருமகனின் கருக்களை செயற்கை கருவூட்டல் மூலம் இணைத்து குழந்தை பெற்றுக்கொண்ட செய்திகளும் வெளிவந்தன. முன்பு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் குழந்தை பெறுவது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமான வாய்ப்பாக இருந்து வந்தது. அந்நிலை இன்று மாறி வருகிறது. அதேபோல வாடகைத்தாய் முறையிலும் சாதாரண மக்களுக்கும் வாய்ப்புகள் கிட்டும் வகையில் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் உருவாக வேண்டும். குழந்தைக்காக ஏக்கத்துடன் காத்திருக்கும் பலருக்கும் பயன்படும் இந்த மருத்துவ தொழில்நுட்ப முன்னேற்றம் சட்ட முறைமைகளையும் தாண்டி ஒரு அறம் சார்ந்த விடயமாக இருப்பதன் மூலம் இதன் உண்மைத்தன்மையையும் வணிக நோக்கமற்ற சுரண்டலற்ற பெண் உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்ற, பெண்ணியம் பேணுகின்ற, தாய்மையை போற்றுகிற ஒரு விடயமாக எதிர்காலத்தில்
நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.